ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டிஎன்இஏ 2022 கவுன்சிலிங் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாய்ஸ் ஃபில்லிங் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் டிப்ஸ் பொறுத்தளவுக்கு லோ கட் ஆஃப் உங்களுக்கு, அதாவது 160 கட் ஆஃப்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 3லேயோ ரவுண்ட் 4லேயோ வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ 160 கீழே உங்களுக்கு கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே யோசிச்சு ரொம்ப கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வருஷம் புரிஞ்சுக்கோங்க, இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு ட்ரெண்டிங் கோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கிறது சிஎஸ்சி. ஸோ சிஎஸ்சி அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்க ஒரு 2 லாக் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஒரு 1,75,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அப்ளை பண்ணியிருக்க எல்லாரோட ஃபஸ்ட்டு சாய்ஸாகவும் மேக்ஸிமம் ஒரு 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் சிஎஸ்சி தான் கேட்குறாங்க. அதுக்கடுத்து சிஎஸ்சிக்கு அடுத்து அவங்க அழைச்சிருக்க அடுத்த ஆப்ஷன் ஐடி. ஸோ சிஎஸ்சி ஐடி இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் இந்த வருஷத்துக்கான ட்ரெண்டிங் கோர்ஸஸாக இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா இசியும் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ரவுண்ட் 3 கவுன்சிலிங்கில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக டயர் 1 டயர் 2 காலேஜில் இருக்க எல்லா சிஎஸ்சி சீட்டும் எல்லா ஐடி சீட்டும் ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ டயர் 1 டயர் 2 காலேஜில் இருக்க சிஎஸ்சி ஐடி சீட்டு ஃபுல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ நீங்களும் போயிட்டு சிஎஸ்சி தான் வேணும் அப்படின்னு உங்க சாய்ஸ் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர் 3 காலேஜோ டயர் 4 காலேஜோ தான் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா கோர்ஸை பத்தி யோசிக்காம காலேஜ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டயர் 2ல இருக்க இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிவில் இது மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. CSBS, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் ஃபுல் ஆயிரும். இது மாதிரி டயர் 2 காலேஜஸ்ல இருக்க இது மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் ட்ரிபிள்இ நிறைய பேர் எடுக்கிறது இல்லை, பிகாஸ் ட்ரிபிள்இ படிக்க கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு எடுக்கிறது இல்லை. பட் ட்ரிபிள்இயும் அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கலாம், இசிஇ எடுக்கலாம், இல்லை மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கூட எடுக்கலாம். ஸோ நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் உங்களால் சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்குள்ள போக முடியும். ஸோ ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா காலேஜ்க்கு டயர் 2 காலேஜில் எந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. Thank you.